தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா சென்னா மசாலா தாங்க பார்க்க போறோம். சப்பாத்தி பூரிக்கெல்லாம் வந்து செம்ம டேஸ்டா இருக்கும். ஹோட்டல்ல இருக்க அதே ஸ்டைல்ல எப்படி செய்யலாம்ன்றத பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளர போகலாம். இப்ப நம்ம அடுப்பு ஆன் பண்ணி ஒரு குக்கர் வச்சுக்கலாங்க. ஒரு சின்ன குளிக்கரண்டி அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் பிரியாணி எல்லாம் ஒன்று எடுத்துருக்கிறேன். ஒன்று கூட இல்லைங்க, நம்மள்ட்ட பெரிய இலையாக இருக்கிறதுனால கொஞ்சமாக பிச்சு எடுத்துருக்கிறேன். ஜாதி பத்திரி வந்து சின்ன பீஸாக எடுத்துருக்கிறேன். ஒரு ஏலக்காய், நட்சத்திர பூல பாதி, 2 கிராம்பு இதை போட்டுக்கலாங்க. இது எல்லாமே வதங்கினதும் ஒரு பெரிய வெங்காயத்தை சின்னதாக சாப் பண்ணி வச்சுருக்கேன், அதை இதில் சேர்த்துக்கலாம். நல்ல கலர் மாறுற அளவுக்கு வதக்கிக்கலாங்க வெங்காயத்தை. வெங்காயம் வதங்கிறதுக்குள்ளே நம்ம அரைக்க வேண்டியதெல்லாம் அரைச்சிடலாங்க. ஒரு 1/2 சில்லு அளவுக்கு தேங்காய் சில்லு எடுத்துருக்கிறேன். ஒரு 4 சின்ன வெங்காயம் அதை இதில் சேர்த்துடலாம். கசகசா வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துருக்குறேங்க. முந்திரி பருப்பை வந்து ஒரு 4 முந்திரி பருப்பை 1/2 உடச்சிருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்கலாம். இதை இப்போ நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். நல்லா அரைச்சாச்சுங்க. வெங்காயம் வந்து நல்ல கலர் மாறிட்டு இருக்கு. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சுங்க. வதங்கினதும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிருக்கிறேன். போற அளவுக்கு வதக்கிக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டு நல்லா வதங்கினதும் ஒரு 5-6 புதினாவை மட்டும் இதில் சேர்த்துருக்கேங்க. அதோடைய ஒரு 2 தக்காளி, ஒரு பெரிய வெங்காயம், 2 தக்காளி வந்து நறுக்கியிருக்கோம். 2 தக்காளி சின்னதாக நறுக்கியிருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்கலாம். சிம்மிலே வச்சு பொறுமையாக வதக்கிறதுல மட்டும்தாங்க இருக்குது. நமக்கு அந்த ஹோட்டல் ஸ்டைலில் வர்றதுக்காக இது நல்லா வதங்கி தண்ணியெல்லாம் வத்தட்டும். இப்போ நமக்கு வந்து அது தண்ணியெல்லாம் வத்திட்டு நம்ம ஊற்றின எண்ணெய் ஓரளவுக்கு தெளிவாக தெரியுது பார்த்தீங்களா. இந்த ஸ்டேஜில் கோபுரம் மாதிரி ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லிப்பொடி சேர்த்துருக்கேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடி. ஒரு டீஸ்பூனுக்கும் கம்மியாக தாங்க உப்பு சேர்த்துருக்குறேன், பார்த்துட்டு போட்டுக்கோங்க. இப்போ அந்த எண்ணெயில் இது வதங்கிருச்சுன்னா இன்னும் அழகாக நல்லாயிருக்கும் பார்க்க. அந்த எண்ணெயில் இதுவும் வதங்கிருச்சுன்னு வச்சுக்கோங்க, கலர் நல்லாயிருக்கும். இப்போ இந்த மசாலாலாம் நல்லா வதங்கிருச்சுங்க. இப்போ ஒரு 100 கிராம் வெள்ளை சுண்டலை வந்து நான் ஒரு 3 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சுருக்கிறேன், அதை இதை சேர்த்துடலாம். அப்புறம் நம்ம அரைச்சி வச்சு அந்த தேங்காய் விழுதையும் இதில் சேர்த்துடலாங்க. தண்ணி வந்து இப்போ ஒரு டம்ளர் அளவுக்கு நான் சேர்த்துருக்குறேன். உங்களுக்கு இதில் வந்து அந்த கொஞ்சம் ஓரளவுக்கு தண்ணியாக இருக்கும். நம்ம வெந்து வர்றப்ப அந்த கிரேவியோட இது வந்துடும். இதில் முக்கியமான பொருள் வந்து காஷ்மீரி சில்லி பவுடர் தாங்க. அந்த கடையில் வந்து அந்த கலர் வர்றதுக்கு இது தான். இது ஏன் நான் வதங்குறப்ப போடலன்னா இந்த மிளகா பொடியோட கலரும் மாறிடும். இதில் வந்து காரம் அதிகமாக இருக்காது இல்லைங்க, அதனால தான் இதை லாஸ்ட்டாக போடுறேன். கறி மசால் பொடி 1/4 டீஸ்பூன். இப்போ நம்ம எல்லாத்தையுமே சேர்த்தாச்சுங்க. இப்போ நமக்கு இது வந்து கொதிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. அடுத்து சிம்மில் வச்சுக்கோங்க. சிம்மில் வச்சுட்டு ஒரு 3-4 விசில் வைங்க. நல்லா சுண்டல் வெந்து வந்தால் தான் அந்த கிரேவியில் வந்து அந்த டேஸ்ட் வந்து வரும். அதனால் டக்குன்னு எடுத்துடக்கூடாது, ஆண்டில் வைக்கவும் வேண்டாம். சிம்மில் வச்சு 2-3 விசில் வச்சுக்கோங்க.
இப்போ நம்ம சென்னா வந்து ரெடி ஆயிருச்சுங்க அந்த ஹோட்டல்ல இருக்க அதே கலர்ல எப்படி இருக்குன்றத பாருங்க சூப்பரா இதுக்கு இப்ப லாஸ்ட்ல வந்து நம்ம மல்லி தலைய வந்து தூவிரலாம் இது கலரி விட்டுருவோங்க இப்ப நமக்கு ஹோட்டல் ஸ்டைல்ல சென்னா மசாலா ரெடி ஆயிருச்சுங்க இதே மாதிரி எல்லாரும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்றத கமெண்ட்ல சொல்லுங்க மீனாட்சி சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க அடுத்து ஒரு நல்ல சமையலுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்